நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிக்கும் போதே வந்து நம்ம சூரியன் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கே ஷாக்கா இருக்கும் தளபதி விஜய் மட்டும் இல்லை இன்னும் பல நடிகர்கள் கூட வந்து முகம் தெரியாத அளவுக்கு சூரிய அவர்கள் நடிச்சிருக்காரு படத்தில் சூரிய நடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கே ஷாக்காக இருக்கும் சூரிய பத்தின சின்ன அப்டேட் இந்த வீடியோவை பார்த்துடலாம் அதுக்கப்புறமா வாழ்டப்பான்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து இன்ஸ்டாகிராமும் யூடியூப்லையும் பட்டைய போயிட்டு இருக்காங்க இந்த பையன் பாடுற பாட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லலாம் ரீசெண்டாக வந்து காத்து மேல காத்து கீழே காத்து சைடில்னு சொல்லி ஒரு பாட்டு கூட ட்ரெண்ட் ஆச்சு அந்த வால்டப்பா அப்படிங்கிற ஒரு பத்தி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் அதுக்கப்புறமா கங்கோவா படத்தோட ட்ரைலர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆக போது அந்த படத்தை பத்தின சின்ன மாசான அப்டேட் இருக்குது அதையும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அதுக்கப்புறமா நம்ம மூக்குத்தி அம்மன் பார்ட் ஒன் வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி எடுத்தார் இல்லைங்களா அந்த மூக்குத்தி அம்மன் பார்ட் டூ வந்து இன்றைக்கி மிக முக்கியமான டேரக்டர் கைக்கு மாறிக்குது அது ஏன் மாறிச்சு அந்த படத்தை யார் டேரக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதுக்கப்புறமா நம்ம மாரி செல்வராஜ் வந்து போகிற மேடையெல்லாம் வந்து ஒப்பாரி வைக்கிறாராம் தளபதி விஜய் பற்றி ஒரு சின்ன விஷயத்தை வந்து அடிக்கடி எல்லா மேடையிலும் சொல்லி வந்து சங்கடப்படுறாராம் அது என்ன விஷயம் எதுக்காக அவர் சங்கடப்படுறாரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதுக்கப்புறமா நம்ம ஜெயம் ரவி நடிப்பில் வர இருக்கிற பிரதர் படத்தை பற்றின ஒரு அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ இத்தனை அப்டேட்டுகளும் உங்களுக்காக வந்துட்டு இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க வாங்க நேராக வீடியோவில் போகலாம் நம்ம சூரிய அவர்கள் வந்து மதுரையில் இருந்து சென்னைக்கு வரும்போது அவருக்கு அரைக்கலமாக இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம போண்டாமணி அவர்கள் தான் போண்டாமணி அவர்கள் தான் வந்து அவருக்கு உணவோ தங்குறக்கு இடமும் கொடுத்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து லைட்மேனுக்கு அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு நம்ம சூரிய அவர்கள் இப்படி வந்து லைட்மேனுக்கு அஸ்டண்டாக இருந்தபோதே வந்து அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்து கிடைச்சது சின்ன சின்ன தான் அது என்னென்ன படங்கள் தான் வந்து காதலுக்கு மரியாதை மறுமலர்ச்சி சங்கமம் நினைவறிக்கும் வரை ரெட்டு அப்புறம் பின்னர் இந்த மாதிரி கண்ணன் வருவான் இந்த மாதிரி நிறைய படங்களில் வந்து சின்ன சின்ன ரோலில் வந்து நடிக்கிறக்கு வாய்ப்பு கிடைச்சிது அந்த படங்களை எல்லாம் அவர் நடிச்சிருக்காரு அவருக்கு இப்போ நல்ல பேர் வாங்கி கொடுத்த படம் எதுன்னு கேட்டிங்கன்னா வெண்ணிலா கபடி குழு வெண்ணிலா கபடி குழு மூலமாக தான் வந்து சூரியங்கிற ஒரு நடிகரே வந்து காமெடி நடிகர் இருக்கார் அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சது அதுக்கு முன்னாடி நடித்த படங்கள் எல்லாம் வந்து சூரிய வந்து அந்தளவுக்கு அடையாளம் காண முடியலை அதுக்கப்புறமா வந்த படங்கள் இல்லாமல் அவருக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களாக அமைஞ்சது தன்னை ஒரு காமெடி நாயகராக வந்து நிலைநிறுத்தினார் சூரிய அவர்கள் இப்போ வந்து நம்மளுக்கு யோசிக்கும் போது தளபதி விஜய்க்கு சினிமாவில் இருந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம சூரிய அவர்களுக்கும் இருக்குது சூரிய அவர்களோட லைஃப் வந்து நிறையா ட்ராக்கில் போயிட்டு இருந்ததுங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேமராவுக்கு அஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு மேனுக்கு அஸ்டன்ட்டாக இருந்திருக்காரு அதுக்கப்புறமா வந்து சின்ன 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 குட்டி குட்டி ரோல்கள் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறமா காமெடினா தன்னை நிலை நிறுத்தி இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் வந்து சினிமா விட்டு போகிற நிலையில் நம்ம சூரிய அவர்கள் வந்து ஒரு ஹீரோவாக ஒரு நடிகராக வந்து களமிறங்க போகிறாரு அப்படிங்கும்போது தளபதி விஜய்க்கும் சூரியக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறத வந்து இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் தெரிய வருது இப்படித்தான் வந்து சூரிய அவர்கள் வந்து கடந்து வந்த பாதை வந்து ரொம்ப கரண்டு இருந்தாலும் இன்னைக்கு அவர் ஹீரோங்கிற அந்தஸ்து பெற்றிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது பால் டஃபான ஒரு பையன் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வராரு கிட்டத்தட்ட இன்றைக்கி சினிமாவிலேயே பாட ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்ல முடியும் அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான காய் இவர் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி டூ கே கிட்ஸ்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான பர்சன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பாப்பில் ரேப்பில் இவன் இந்த பையன் தான் வந்து நம்புறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ரேப்பெல்லாம் பட்டையை கிளப்புறா அப்படி இவர் மாதிரி பாடவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வராரு கிட்டத்தட்ட இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து இந்த பாட்டு வந்து இருக்குது காற்று மேலே காற்று கீழே காற்று சைடில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு இந்த பாட்டு நீங்கள் எல்லாருமே டெஃபனண்டாக கேட்டிருப்பீங்க இந்த பாட்டை பாடினது எழுதுந்து எல்லாமே நம்ம பால் டஃபாதான் இந்த ஃபால்ட்டப்போ வந்து சென்னையை சேர்ந்தவர் சென்னை புளியந்தோப்புலேருந்து வந்த பையன் இந்த பையன் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அவருக்கு ஒரு டான்ஸில் நல்ல இன்ட்ரெஸ்ட்டு டான்ஸு நல்லா இன்ட்ரெஸ்ட் காட்டினதுக்கப்புறமா டான்ஸில் நல்லா பர்ஃபார்ம் ஆகிட்டார் அதுக்கப்புறம் ஏன் நம்மளாம் வந்து ஒரு பாட்டு எழுதக்கூடாது பாட்டை எழுதி நம்மளே பாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்கில் திங்கிங்கில் இருந்தப்போ வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் சேர்ந்துட்டு அவரே ஒரு பாட்டு எழுதி அதை வந்து பசங்க மத்தியில் வந்து அப்படியே ஃபேமஸ் பண்ணுறாரு அந்த பாட்டு வந்து சோசியல் மீடியாலேயும் நம்ம யூடியூப் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஆலோவர் சோசியல் மீடியாலையும் வந்து பட்டை கிழப்புது அதுக்கப்புறமா தான் வந்து அவருக்கு வந்து சினிமா வாய்ப்பு எல்லாம் கிடைக்குது அப்படி வந்து இன்றைக்கி சினிமாவில் ரெண்டு மூணு பாட்டெல்லாம் பாடி இருக்கார் அந்த பாட்டு எல்லாமே சூப்பர் சூப்பர் கிட்னு சொல்ல முடியும் அந்தளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகிட்டு வர்ற பையன் எதுக்குப்பா பாடுட்டப்பா அப்படின்னு உங்கள் பேர் வச்சாங்கன்னு கேட்டால் சின்ன வயசுலேருந்து பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குமா அந்த கோயிலில் வந்து அவங்க பாட்டி வந்து கூட்டு போய் அந்த கோயில் இருக்கிற பாக்கெட் பால் எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுப்பாங்களாம் அப்படி குடிச்சி அந்த பையன் வந்து அந்த பாலை குடிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ரெகுலராக கேட்டு இருப்பாங்க அதனால சின்ன இருந்து அவங்களுக்கு பால் டப்பா அப்படின்னு பேர் வச்சிட்டாங்களாம் அந்த பால் டப்பா அப்படிங்கிற அனைமொழியை தன்னோட சினிமா கேரியருக்கும் யூஸ் பண்ணிட்டு இன்றைக்கி பால் டப்பாங்கிற பேர்லேயே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாரு என்னதான் நிறைய பாட்டு வந்து இந்த பால் டப்பா வந்து பாடி இருந்தாலும் ஒரே ஒரு பாட்டாக பட்டி தொட்டியெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிட்டாருங்க அதுதான் வந்து காற்று மேலே காற்று கீழே காற்று சைடில் இந்த பாட்டு மூலமாக தான் வந்து இன்றைக்கி வந்து ஆல் சவுத் இந்தியாவே வந்து இந்த பாட்டு வந்து வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் ரிப்பீட்டடாக இந்த சாங் வந்து கேட்டிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு ஃபன்னியாக ஜாலியான பாட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜெயம் ரவி நடிப்பில் வெளிவர இருக்கிற பிரதர்ஸ் படத்துலேயும் ஒரு பாட்டு பாடியிருக்காரு மக்கா மிஸ்ஸி அப்படிங்கிற பேரில் இந்த மக்கா மிஸ்ஸி பாடலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க பயங்கர எனர்ஜெட்டிக்காக வந்து பாடப்பா பாடியிருக்காரு அதுக்கு நம்ம ஜெயம் ரவியும் பயங்கர வேற லெவலில் வந்து டான்ஸ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம் அந்த டான்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வந்து இந்த பிரதர்ஸ் படத்தை பற்றி சொல்ல போகிற அப்போ வந்து இந்த அப்டேட்டையும் கரெக்ட் பண்ணி பார்க்கலாம் சரி அடுத்ததான் வந்து ஆகஸ்ட் பன்னெண்டு அதாவது இன்றைக்கி வந்து கல்கோவ படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த படக்குழு வந்து அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து முப்பத்தெட்டு மொழிகளில் வந்து ஐமேக்ஸ் மற்றும் திருடி தொழில்நுட்பத்தில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஹிஸ்டாரிக்கல்லையும் ரியல்லையும் நடக்கிற கதையை வந்து லிங்க் பண்ண போகிறாங்களாம் அந்தளவுக்கு ஒரு மெச்சூர்டான படமாக வந்து ரிலீஸ் ஆக போகுது உலக அளவில் வந்து இந்த படம் வந்து எதிர்பார்க்கப்படுதுன்னே சொல்லலாம் சூர்யாவுக்கு இந்த படம் வந்து ஒரு வேறு லெவல் படமாக அமைய போகுது அப்படிங்கிற எல்லாம் பேசிக்கிறாங்க தேவி பிரசாத் சொல்லும்போது இந்த படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான படம் வரப்போது பேன் இந்திய படம் வரப்போது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இந்த கதை அம்சம் வந்து இருக்க போகுது அதனால் இந்த படம் வந்து பல விருதுகளை சர்வதேச அளவில் அளவில் வந்து பெரும் அப்படிங்கிறது வந்து தேவி பிரசாத் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல வந்து சிஜி ஒர்க்கெல்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காகலாம் பார்க்கறக்கு எது சிஜி எது ரியல் அப்படிங்கிற அளவுக்கு தெரியாத அளவுக்கு தத்ரூமம் வந்து இந்த படத்தை வந்து முடிச்சு கொடுத்துருக்காகலாம் இந்த படத்தில் வந்து சிஜி ஒர்க்குக்காக ஃபாரின்ல இருக்கிற டெக்னீஷியன்லாம் வந்து இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்களாம் அதனால் இந்த படம் வந்து ஒரு பேன் இந்திய படமாக வந்து உலகம் முழுவதும் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து கூடுதல் தகவல் நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் மூக்குத்தி அம்மன் படம் வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து டைரக்ட் பண்ணி நயன்தாரா அவர்கள் வந்து நடிச்சிருந்தாங்க இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு ஆர்ஜே பாலாஜிக்கு இந்த படம் மூலமாக ஒரு டைரக்டர் அந்தஸ்து கிடைச்சது அப்படின்னா சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக வந்து அமைஞ்சது இப்போ இந்த மூக்குத்தி அம்மன் பார்ட் டூ வந்து படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி முடிவு பண்ணதுலேருந்து ஆர்ஜி பாலாஜி இந்த படத்துலேருந்து விலகிட்டார் அவர் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் சோசியல் மீடியாவில் கசஞ்சிடுது இதை பற்றி ஒரு ரிவ்யூ நம்ம பார்க்கும்போது இந்த படம் வந்து வேற ஒரு முக்கியமான டைரக்டருக்கு வந்து கை மாறி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க யாரப்பா அந்த முக்கியமான டைரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பல பேய் படங்களில் எடுக்கிற எக்ஸ்பர்ட்டாக வந்து சுந்தர் அவர்கள் வந்து மாறி இருக்காரு சுந்தர் வந்து இந்த படத்தை வந்து கையில் எடுத்திருக்காரு அதனாலேயே வந்து ஆடியன்ஸ்க்கும் ரசிகர்களுக்கும் வந்து இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப பீக்கில் வந்து எகிரியிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா ஏன்னா வந்து சுந்தர்சை கைக்கு போச்சுன்னா இந்த படம் வந்து வேற ஒரு லெவலில் வந்து படம் வந்து எலிவேட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் நம்புறாங்க அப்படித்தான் வந்து நான் நினைக்கிறேன் இந்த படம் வந்து ஒரு அம்மன் சார்ந்த படமாக இருக்குமா இல்லை பேய் சார்ந்த படமாக இருக்குமா அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு சின்ன ஒரு கன்ஃபியூஷன்ஸை வந்து கிளைப்பட்டுருச்சு என்னதான் இருந்தாலும் சுந்தரசி கைக்கு போகும்போது அது மசாலாவாக நிறைய விஷயங்களை உள்ள தூவிக்கிட்டு அப்படியே படத்தை வந்து வேற ஒரு லெவலில் எலிவேட் பண்ணி கொண்டு வருவார் அப்படிங்கிறதுல நம்ம வந்து கான்ஃபிடண்டாக இருக்கலாம் ஸோ ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தில் நடிப்பார் அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு வந்து தெரியுது ஆனால் டைரக்ஷன் வந்து சுந்தர் சீராக பண்ண போறாரு அப்படிங்கிறது அஃபிஷியலாக வந்து இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து எந்த மாதிரி கிடைச்சாலும் ஒரு விஷயத்தை வந்து அழுத்த திருத்தமாக பேசிட்டு வராதாலும் அது என்ன விஷயம்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு போறதா அரசியலுக்கு போகிறத வந்து அவர் வரவேற்றாலும் அவருக்கு வந்து சினிமாவை விட்டு முழுக்க போறாரு சினிமாவை விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அரசியல் இறங்க போறார் அப்படிங்கிற விஷயம் வந்து மாரி செல்வராஜுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிச்சிருக்கு தான் வந்து சின்ன வயசுல இருந்து வந்து மாரி செல்வராஜ் வந்து விஜய் அவர்களோட தீவிரமான பேனன் விஜய் மக்கள் இயக்கத்தில் சேர்ந்துட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயங்கள் மக்கள் இயக்கத்தில் வந்து சத்தம் இல்லாமல் பண்ணியிருக்காரோம் அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய தீவிரமான விஜய் ஃபேனாக இருக்கிறவரை வந்து இன்றைக்கி தளபதி விஜய் வந்து சினிமா விட்டு போகிறது நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாகது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஏன் வந்து நம்ம சினிமாவில் இருந்துட்டு அரசியல் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய மேடைகளில் வந்து பேசிட்டு வராரு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து எதுக்காக மாதிரி செல்வராஜ் இவ்வளோ சங்கடப்படுறாரு இந்த விஷயத்தை ஏன் இவ்வளோ பெருசாக வந்து நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ கோலிவுட்டில் வந்து கசஞ்சிருக்குது அதிகம் என்னென்னா வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து விஜய்க்காக ஒரு கதையை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாராம் என்ன நம்மளோட மிகப்பெரிய ரசிகராக இருந்தாலும் மிகப்பெரிய பிடிச்ச ஒரு நாயகனாக இருந்தாலும் அவரை வந்து நம்ம டைரக்ட் பண்ணணும் அவருக்கு நம்ம அவருக்கு நம்ம ஒரு படம் எடுத்து அவரை வந்து நடிக்க வச்சு அழகை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாரி செல்வராஜ் வந்து ரொம்ப நாள் கனவாக வந்து அந்த கதையை வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாராம் இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து தளபதி அறுபத்தொம்போது படத்தை முடிச்சுட்டு வந்து முழுக்க முழுக்க அரசியலுக்கு போக போகிறாரு சினிமா விட்டு ஒதுங்க போகிறார் அப்படின்னு தெரிஞ்சோன்னா மாரி செல்வராஜுக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அதனால் தான் தன்னோட வருத்தத்தை எல்லாம் கிடைக்கிற மாதிரி எல்லாம் பேசி ரொம்ப சங்கடப்பட்டு வராறாம் விஜய் வந்து இன்னும் ஒரு நாலஞ்சு படங்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு வராறாம் எப்படியாவது தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த விஷயம் போய்ட்டு தளபதி விஜய் அடுத்ததாக இன்னொரு படத்தை மாரி செல்வராஜ் கூட நடித்து கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்பில் வந்து இன்றைக்கி வந்து நிறையா பேர்கிட்ட இந்த விஷயத்தை வந்து சொல்லி சொல்லி சங்கட்டப்பட்டிருக்காராம் மாரி செல்வராஜுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கம்பல்சரி நம் தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு படத்தை நடித்து கொடுப்பார் அப்படிங்கிறதை நாமும் நம்புவோம்

சொல்கிறார் ஏன்னால் வந்து இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு பக்கா என்டர்டைன்மெண்ட் மூவியாக வந்து எடுத்துருக்காங்க ராஜேஷ் படங்கள் பொதுவாகவே வந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் சார் அந்த படங்களாக இருக்கும் உதாரணத்துக்கு காமெடிகளில் வந்து சக்க போடு போட்டிருப்பாங்க அதே வருஷத்துக்கு இந்த படமும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த படத்தில் வந்து ஜெயம் ரவிக்கு வந்து ஒரு மிக முக்கியமான படமாக வந்து அமையப் போகுதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து ஜெயம் ரவி ரீசல்ட்டாக ரொம்ப ஒரு அவர் என்ன சொல்கிற ஒரு அழுத்தமான கேரக்டர்லேயும் நடிச்சுட்டு இருந்தார் பழைய படங்களான பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி கொஞ்சம் அசால்ட்டாக ஜாலியாக ஃபன்னாக எல்லாம் நடிச்சிருப்பார் அந்த வகையில் வந்து இந்த படம் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜெயம் ரவி பழைய ஃபார்முக்கு திரும்ப போகிறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து அவர்களோட ரசிகர்கள்லாம் பேசிக்கிறாங்க ஏன்னா ஜெயம் ரவி ஜெயம் ரவிக்கு ஜாலியான அப்படியே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஃபன்னியான ரோல் தான் நல்லாயிருக்கும் அவர் வந்து ஒரு சீரியஸான நடிகராக வந்து காமிச்சா ஒரு ஆக்ஷனான நடிகராக காமிச்சா வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுல அப்படிங்கிறது வந்து ரீசெண்டாக நம்ம அவர் நடித்த படங்கள்லாம் பார்த்தோம் பொன்னியின் செல்வனுக்கு அப்புறமா வந்த படங்கள் எதுவுமே அவருக்கு ஒரு நல்ல படமாக அமையலை அதனால் இந்த படம் வந்து அவருக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க இந்த பிரதர்ஸ் படத்துலையும் வந்து நம்ம பாண்டப்பா ஒரு பாட்டு பாடியிருக்காரு அதுதான் மக்காமிசி இந்த மக்காமிசி பாட்டும் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது எங்கே பார்த்தாலும் இந்த பாட்டை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டுருக்காங்க இந்த பாட்டில் வந்து ஜெயம் ரவி சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணியிருக்காரு அவரோட டான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது பால் டப்பாவோட வாய்ஸும் ஜெயம் ஜெயம் ரவியோட டான்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன் வந்து ரொம்ப அழிச்சுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டில் நிறையா வந்து கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த கிராஃபிக்ஸும் இந்த பால் டப்பாவோடய பாட்டும் ஜெயம் ரவியோட டான்ஸும் ரொம்ப அவசியமாக இருந்தது இதுக்கு இந்த வீடியோக்கு கீழே நம்ம ஜெயம் ரவியோட ஃபேன்ஸ்லாம் வந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு கமெண்ட்டாக வந்து போட்டிருக்காங்க அவங்க எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஜெயம் ரவி இப்படி ஆடுறதை பார்க்கும்போது நம்மளுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜெயம் ரவியோட டான்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படி இருக்கும்போது இப்போ இந்த படத்தில் இந்த இந்த அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான சாங்கில் ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடி இருக்காரு தளபதி இல்லாத ஒரு குறையை வந்து நம்ம ஜெயம் ரவியெல்லாம் இனிமேல் தீர்த்து வைக்க போகிறாங்க தொடர்ந்து அவரோட படங்களில் மனு பயங்கரமான டான்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் தளபதி விஜய் இல்லாத குறைய ஜெயம் ரவி தான் தீர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சோசியல் மீடியாவில் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க ஓகே இதோட இந்த வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோவில் நான் சொன்ன அப்டேட்டுகளையும் உங்களுக்கு எந்த அப்டேட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டுகள்லாம் குயிக்கா உங்களுக்கு உங்க ஹோம் பேஜை தேவை வரும் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு தாராளமாக ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்